ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஈவினிங் டைமில் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது. இந்த நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நீங்கள் 1 கப் மைதா மாவுக்கு பதிலாக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் ஜலிச்ச மாவில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க எள்ளை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரேடியாக ஊற்றிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இதை பாருங்கள், கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நான் இப்போ இந்த மாவை 2 பிரிச்சுக்கிறேன். நான் நல்லா மாவை தூவிட்டு இப்போ இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு விருப்பமான டிசைன்ஸில் நம்ம போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப் வேணும்னாலும் டைமண்ட் ஷேப் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு நான் நீள்வாக்காக கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயராக வேணுன்றவங்க கூட இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீள்வாக்காக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம திரட்டிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சுடனே நான் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் அடுப்பை வந்து ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஹையில் வச்சு வறுத்தோன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முறிய வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் எல்லாம் முறிஞ்சிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது எப்படி உடச்சி காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கோதுமை மாவில் செஞ்சாலும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.